வணக்கம். சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். தனித்து நின்று போராடுவோம், இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவிப்போம். அமெரிக்க தடைகளை தகர்த்து ஈரானின் சாதனை. ஹமாஸை இஸ்ரேலால் தோற்கடிக்க முடியாது, அமெரிக்கா பகிரங்கம். இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல், லெபனானில் 4 பேர் பலி. தென்சீன கடற்கரைக்கு விரைந்த 3 இந்திய போர்க்கப்பல்கள். ஆயுத விநியோகத்தை நிறுத்துவோம் என அமெரிக்கா எச்சரித்துள்ள நிலையில் ஹமாஸுக்கு எதிரான போரில் தனித்து நின்று சண்டையிடவும் தயாரென இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். தெற்கு காசாவில் அமைந்த ரஃபா நகரில் தரைவழி தாக்குதலை தொடங்கினால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களையும் வெடிபொருட்களையும் வழங்குவதை நிறுத்துவோம் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வியாழக்கிழமை எச்சரித்திருந்தார். இது தொடர்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறுகையில், ஹமாஸுக்கு எதிரான போரில் தனித்து நின்று சண்டையிட வேண்டிய சூழல் உருவானால் தனித்து நிற்கவும் தயார் என்பதோடு விரல் நகங்களால் கூட நாங்கள் சண்டை போடுவோம், ஆனால் விரல் நகங்களை விட பலமான ஆயுதம் எங்களிடம் உள்ளன என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் ரஃபா தாக்குதலுக்கு போதுமான ஆயுதங்கள் தங்கள் வசம் இருப்பதாக இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா விதித்த அதிகபட்ச அழுத்த தடையையும் மீறி மார்ச் 2023 முதல் ஈரான் 44 பில்லியன் டாலர் மதிப்பிலான கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்துள்ளது. எரிவாயு மற்றும் பெட்ரோகெமிக்கல் பொருட்களின் விற்பனையையும் சேர்த்தால் எரிசக்தி துறையுடன் தொடர்புடைய ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 100 பில்லியன் டாலர்களை தாண்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர், 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கியிருக்கும் ரஃபாவில் ஒரு பெரிய தரை நடவடிக்கையை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்பதை ஜனாதிபதி பைடனும் அவரது குழுவும் பல வாரங்களாக தெளிவாக கூறி வருகின்றனர். ஹமாஸின் தோல்வி நிச்சயமாக இஸ்ரேலின் இலக்காக உள்ளது. அந்த இலக்கை நாங்கள் அடைவதற்கு போராடிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ரஃபாவை அடித்து நொறுக்கி அந்த நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்ல முடியாது. அதனால் ஹமாஸ் நீடித்த தோல்வியை அடையாது என்று தெரிவித்துள்ளார். லெபனான் எல்லையில் ஒரு காரின் மீது இஸ்ரேல் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியதில் 4 பேர் உயிரிழந்ததாக லெபனான் உள்நாட்டு பாதுகாப்பு குழு வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் எல்லைக்கு அருகிலுள்ள லெபனானிய கிராமத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. உயிரிழந்த 4 ஹிஸ்புல்லா ஆயுதப்படையைச் சேர்ந்தவர்களா என்பது குறித்த விவரங்கள் உடனடியாக தெரியவரவில்லை. அக்டோபர் 7 போர் தொடங்கியது முதல் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் ஈரானிய ஆதரவு படையான ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையே மோதல் வெடித்து வருகிறது. இதுவரை லெபனானில் 275 ஹிஸ்புல்லா படையினர் உட்பட 350 பேர் பலியாகியுள்ளனர். இஸ்ரேல் தரப்பில் 15 ராணுவ வீரர்கள், 10 பொதுமக்கள் பலியாகியுள்ளனர். வெளிநாட்டு அதிகாரிகள் லெபனானுக்கு கடந்த சில மாதங்களாக அமைதி பேச்சுவார்த்தைக்காக வந்த வண்ணம் உள்ளனர். ஹிஸ்புல்லா படையினர் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் வரை சண்டை ஓயாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரியர் அட்மிரல் ராஜேஷ் தன்கா தலைமையில் தென்சீன கடற்பகுதியில் தொலைதூர நடவடிக்கையை மேற்கொள்ள இந்திய கடற்படையின் INS டெல்லி, INS சக்தி மற்றும் INS கில்டான் ஆகியவை புறப்பட்டுச் சென்றுள்ளன. இவை மூன்றும் இந்திய கடற்படையின் கிழக்கு கட்டளையகத்தின் கீழ் இயங்கும் முன்னணி கப்பல்களாகும். இந்த நிலையில் மேற்குறிப்பிட்ட 3 போர்க்கப்பல்களும் தற்போது சிங்கப்பூருக்கு நட்பு ரீதியான பயணமாக சென்றடைந்துள்ளன. அவற்றை சிங்கப்பூர் கடற்படையினர் மற்றும் இந்திய தூதர் ஆகியோர் வரவேற்றுள்ளனர். இந்த பயணம் 2 கடற்படைகளிடையேயான வலுவான உறவுகளை பிரதிபலிக்கின்றது. சிங்கப்பூர் துறைமுகத்தில் தங்கியுள்ள நேரத்தில் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்திய தூதரகம், சிங்கப்பூர் குடியரசு கடற்படை, சிங்கப்பூர் கல்வித்துறை மற்றும் பொதுமக்களுடனான நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. இந்த நிகழ்ச்சிகள் இந்திய மற்றும் சிங்கப்பூர் கடற்படைகள் இடையேயான ஒற்றுமைகளை காட்டுவதாக அமைகின்றது. கடந்த 30 ஆண்டு காலமாக இந்திய கடற்படை மற்றும் சிங்கப்பூர் கடற்படையிடையே அடிக்கடி மேற்கொள்ளப்படும் பயணங்கள், கூட்டு முயற்சிகள், பகிர்வுகள் மூலமாக நிலவும் ஒருங்கிணைப்பு, ஒத்துழைப்பு ஆகியவற்றை உணரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பயணம் பற்றி இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பயணம் இரு நாடுகளிடையேயான ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது என தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.